என் இந்து சகோதரி என் தாய்மார்கள் அந்த பக்கம் வந்துட்டாங்க, என் இஸ்லாமிய தாய்மார்கள் பர்தா போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா என் இந்து சகோதரிகள் அந்த பக்கம் கோலம் போட்டுக்கிட்டு அடி இந்த இஸ்லாம் பெண்கள் வீதியில் இறங்கிட்டாங்க, கோலம் அது இதுன்னு போட்டு அடுத்த கட்டத்துக்கு ஆட்டம் வந்திருக்குது. இதை நாம் வீழ்த்திய தீர்வோம். யாரு நம்ம முதல்வர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அபிராமி நம்ம மட்டும் இந்த நாட்டின் மாபெரும் அரசியல் சட்டத்தை கொடுத்த தலைவர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரை அவர் எப்படி சொல்றாரு? பாப்போங்கிறார். அந்த முகமுடியை செஞ்சு நெல்லை கண்ணு மூஞ்சில மாட்டிருந்தீங்க. காமராஜர் திராவிட இயக்கத்தால் முதல் முறையாக படித்து முதல் தலைமுறை அதிகாரியாக வந்திருக்கிறார். என் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட காவல்துறை அதிகாரி அவனை பொது இடத்துல கேவலப்படுத்தி பேசுவேன், அதை நான் பார்த்து சும்மா இருக்கலாம். ரத்த வெள்ளத்தில் இந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வர ஒரு முஸ்லீம் வந்தான, என்ன தெரியுமா பண்றான்? அலேக்கா ரத்த வெள்ளத்தில் இருக்கிற இந்து சகோதரன் ஐயப்ப சாமியை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறான். இப்பவும் சொல்றேன், தாமுக எஸ்சிபி இன்னும் இவங்க அமைப்பு ஏராளமான ஆம்புலன்ஸில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை பிளக்க வைத்தது என் இஸ்லாமிய சகோதரனான தவிர வெள்ளைக்காரன் கல்வி, இந்த ஆங்கிலம் பிரிட்டிஷ்காரன் கல்வி, இதை படிப்பது தேச துரோகம் என்று இஸ்லாமிய ஜமாத்துகளிலிருந்து அறிவித்து ஏராளமான முஸ்லிம் இங்கிலீஷ் படிப்பது, மெக்கலே கல்வி திட்டத்தை படிப்பது தேச துரோகம் அறிவித்து ரெண்டு மூணு தலைமுறை பண்ணிட்டாங்க. வெள்ளக்காரனுக்கு விசுவாசமா இருக்கிற சில்வர்டன் சாஸ்திரி புதுமுறை இங்கிலீஷ் படிச்சிருப்பாரு. உளவுத்துறையின் கட்டுப்பாடு நடத்திட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு விரோதமாக 24-25 ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆரம்பிக்குது. இவங்க யாரும் ஜாலியன்வாலா பாரதியார் ஜாலியன்வாலா படுகொலை கூட கண்டிக்கல, யாருமே இவர்கள் ஜாலியன்வாலா படுகொலை கண்டிக்கல. அந்த டயர் அதிகாரி கூட பெருசாக இந்த உளவுத்துறையின் கைகூலித்தான் மராட்டிய சிவாஜி வைத்துக் கொண்டு தேச துரோகத்தில் செயல்பட்ட இந்த கும்பல் திப்பு சுல்தான் என்கிற மாவீரனை தேச துரோகின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி போய் அவன் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திப்பு சுல்தான் பேரை கேட்டா யார் நடுக்கிறா? வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் பேரை கேட்டார் துளை நடுப்பது இந்த சங்கி மங்கிகள் தான் நடுக்கிறான்னா இதுதான் நம்ம அறிவாளி. உலகத்தின் அறிவாளிக்கு ஒரே அடையாளம் புக்ல கையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை உற்பத்தி பண்ற சோ இருக்காருல்ல, அந்த அறிவாளி உற்பத்தி பண்ணதே லைலோக்கரன் தான். அவர் என்ன சொல்றாரு? மிஷனரிஸ் எல்லாம் வந்து மதம் மாத்துதுன்னு இந்த ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு படிச்சது பூரா மிஷனரிஸ் தான். அடே உன்ன மதம் மாத்தம் தான், நீங்க எல்லாம் முஸ்லீமா, நீங்க எல்லாம் இந்துவா இருந்திருப்பீங்களா, சங்கிகளா இருந்திருப்பீங்களா? திப்பு தனியா நிக்கிறான். அந்த தனியா நிக்கும் போது திப்புவுக்கு எந்த மண் தெரியுமா கை கொடுத்தது? அந்த மண் இந்த தமிழகத்தின் மண். யார் தெரியுமா கை கொடுத்தது? அதே காலகட்டத்தில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரனும் திண்டுக்கல் கோபால நாயக்கரும் இந்த மூன்று பேரும் திப்புக்கு அரணாக இருந்தாங்க. பேசுறீங்களே, நீங்க முஸ்லிம், நீங்க முஸ்லிம் மதத்தை பத்தி திட்டி பாருங்க, உங்களுக்கு தலையே இருக்காதுங்க. அதுக்கு நான் சொன்னேன், சார் நீங்க பொழுதுக்கு முஸ்லீம் மதத்தை திட்டி பேசுறீங்க, நீங்க என்ன தலை இல்லாம முண்டமா வந்துருக்கீங்க, கடவுளை குறித்து கற்பனையாக பேசுவதற்கு எதிராக நினைத்து பார்ப்பதற்கு கூட நடுங்குகிற ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள இஸ்லாமியர்கள் யார தமிழ்நாடு முழுக்க நட ஏற்கிறாங்க தெரியுமா? பெரியாரின் தொண்டரான கடவுள் இல்லைன்னு ஏத்துறாங்க பாத்தியா? இதை விட முஸ்லீமோட ஜனநாயகத்தை வேற எங்காவது பார்க்க முடியுமா? ஏன் முஸ்லீம் ஆதரிச்சு பேசுறோம்? முஸ்லீம் ஆதரிக்கணும் நோக்கம் இல்ல, முஸ்லீம் தரப்பில் நியாயம் இருக்கிறதால ஆதரிக்கிறாங்க. அண்டை நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உன்னோட கடமை என்று தன்னோட அப்பா ஹைதர் அலி சொன்னதற்கு அதே தியாக வாழ்க்கை வாழ்ந்தவன் யாரு? திப்பு. தள்ளி கொடுக்கிற வரைக்கும் நீ மாபெரும் கல்வியாளர்.
சாதாரண தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எளிய மக்களுக்கு மிஷினரிஸ் கல்வி கொடுக்க ஆரம்பிச்சது இருந்தா இவங்க மிஷினரிஸ் எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. அது இஸ்லாமியர்கள் பேச அறிவிக்கப்பட்ட இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் மாபெரும் வடிவம் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போர் புரிந்து முதல் முறையாக ராபர்ட் ராய் படையை ஒரு முதல் யுத்தத்தில் தோற்கடித்த மன்னன் யார் தெரியுமா? இந்த கிழக்கிந்திய வெள்ளைக்காரர்களை தோற்கடிச்சது யார் தெரியுமா? சிராஜ் உல் தௌலத் என்கிற முதல் இஸ்லாமிய மன்னன் தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் தோல்வி. தேச துரோகம் பேர் வச்சிருக்கிறோம். ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பாக எந்த தலைப்பு வச்சிருக்கிறோம்? தேச ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு. நம்ம தேச ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு நம்ம வச்சிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சு இந்த தேச ஒற்றுமையில் பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் க்கும் அவர்களின் மூதாதையர் அர்த்தம் அவனுக்கும் நமக்குமான என்ன பிரச்சனை? வரலாற்று சொல்றதே இல்லை, வரலாற்று நம்மளும் சொல்றது. 1757 பிளாஸ்டிக் போர் ஒன்னு நடந்தது. அந்த பிளாஸ்டிக் போர் தெரியும், ஆனா அந்த பிளாஸ்டிக் போர் என்ன அப்படின்னு எவன் விளக்கி சொல்றது? ராபர்ட் கிளைவ் கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டான். இங்க வந்து அவன் அங்கிருந்து சண்டை போட்டு பார்த்தா சின்ன சின்ன சிற்றரசா இருக்கான். அவன் அவன் குறுப்பிடிச்ச கட்சி வச்சு கத்தி வச்சிருக்கான். சின்னது வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை எதை தூக்கி காட்டுறான், தலையிலே தட்டி துப்பாக்கி கம்மி கத்திலாம் புடுங்கி ஆண்டுட்டான். அந்த ஊரான் எல்லாரையும் போட்டுட்டு அவனுக்கு பெரிய எதிர்ப்பு இல்ல, சண்டை இல்ல, அவன் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிழக்கிந்திய கம்பெனிக்கு ராபர்ட் கிளைவ் இல்ல, அவன் சண்டையில் இருக்கான். அப்ப மேற்கு வங்காளத்தில் பிளாஸ்டிக் போரை கிழக்கிந்திய கம்பெனி செய்யும். மேற்கு வங்காளத்தில் பிளாஸ்டிக் போர் நடக்கும் போது 1757 அந்த ராபர்ட் கிளைவின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போர் புரிந்து முதல் முறையாக ராபர்ட் கிளைவ் படையை ஒரு முதல் யுத்தத்தில் தோற்கடித்த மன்னன் யார் தெரியுமா? அந்த கிழக்கிந்திய வெள்ளைக்காரர்களை தோற்கடிச்சது யார் தெரியுமா? சிராஜ் உல் தௌலத் என்கிற முதல் இஸ்லாமிய மன்னன் தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் தோல்வி சொல்லு சொல்லு சொன்னதுக்கு வெள்ளைக்காரர்களாகவே சொல்லப்பட்டது. அவன் பெரிய தௌலத்தான் அடுத்தவங்க சொல்லுகிற அளவுக்கு ஒரு வீரம் தெரிந்த போரை நடத்தியவன் யார் தெரியுமா? அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்த ஒரு இஸ்லாமிய மன்னன் யாரு? அப்ப யாரு அவன்? அவன் தான் இவனுக்கு பிரகாரம் சொல்லணும்னா இந்தியாவின் முதல் தேச துரோகி யாரு? ராபர்ட் கிளைவுக்கு எதிராக போரிட்ட நம்ம தௌலத் முதல் தேச துரோகி. அப்ப யார் தேசப்பற்றாளன்? ராபர்ட் கிளைவ் தேசப்பற்றாளன். அடுத்த தேச துரோகி யார் தெரியுமா? வெள்ளைக்காரன் மிரட்ட அடுத்த தேச துரோகி யாரு? மைசூர் புலி திப்பு சுல்தான அப்ப யாரு? ஹைதரன். அவன் சாதாரண ஆளல்ல, அவன் தடவ மன்ன. அதுக்கு முன்னால் ஒரு இந்து மன்னன் கிட்ட தளபதியை வளர்ப்பான். அந்த இந்து மன்னனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நேர்மையாக இருந்ததால் அந்த இந்து மன்னன் யாரையும் நம்பாம உண்மையானவன் உண்மையான தளபதி யாரு? ஐங்கர் தான் உண்மையானவன். அந்த இந்து மன்னனால் அடுத்த மன்னனாக அறிவிக்கப்பட்ட இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் மாபெரும் வடிவம் ஐங்கர். அவன் என்ன பண்றான்? வெள்ளக்காரன் அடுத்து அவன் ஆட்டம் அமைக்கிறான். பெரிய ரெண்டு முறை. அதற்கு பிற்பாடு அவருடைய மகன் திப்பு. திப்பு எப்படி மாவீரனா பிறந்தவன் மாவீரனா வந்துட்டு வரா? எப்படி வந்தார் அது? திப்பு யாரு? அவன் அப்ப கிட்ட இருந்தது. அவன் அப்ப என்ன சொல்றா தெரியுமா? அடே மகனே திப்பு, நமக்கு 1000 பகை அண்டை நாடுகளோடு இருக்கலாம். அண்டை நாடோடு எப்படி நடந்துக்கணுங்கிறது ஹைதர் சொல்லி கொடுக்கிறான். நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை இருக்கும் இப்பவும் அண்டை நாடா இருந்தாலும். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு அமெரிக்க படை அல்லது அமெரிக்க ஏகாதிபத்திய நாடு பாகிஸ்தானை தாக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எளிய மக்கள் முற்போக்காளர்கள் எல்லாரும் பாகிஸ்தான்காரர் மாதிரி நாங்க பேசுறமே. ஏன் பாகிஸ்தான் மேல உள்ள பாசம் இல்ல? அது அமெரிக்க எதிர்ப்பு. அது ஆயுதரடி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறது ஆயுதரடி? அடே மகனே, நம்ம பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் படையிட்டு சண்டை போட்டு போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம் அதெல்லாம் வேற. ஆனா நீ பொது எதிர்ப்பு வந்துட்டான். பொது எதிரி யாரு? வெள்ளக்காரன் அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனி வந்த மாதிரி இன்னைக்கு பொது எதிரி யாரு? பிஜேபி.
அந்த காலத்து பிஜேபியான கிழக்கு இந்திய கம்பெனி வந்துட்டாடா மகளே, நம்ம பக்கத்துல இந்து நாடோட சண்டை போட்டுக்கிறோம், முஸ்லீம் நாடோட சண்டை போட்டுக்கிறோம், ஆனால் ஏற்கனவே நம் பகையா இருக்கிற அண்டை நாட்டோடு நம்ம சண்டை போடுறது இல்ல. அந்த அண்டை நாடு வெள்ளக்காரன் நம்ம மேல படையெடுத்து வரும்போதுடா மகளே, நமது அண்டை நாடாக இந்து நாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த அண்டை நாட்டோடு கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளைக்காரன் படையெடுத்து வந்தால் மகளே நீ பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அது உன் நாட்டின் மீது நடக்கிற படையெடுப்பு என்று கிளம்பி கிளம்பி எழுந்து உன் அண்டை நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உன்னோட கடமை என்று தன்னோட அப்பா ஐதர் அலி சொன்னதற்கு அதே தியாக வாழ்க்கை வாழ்ந்தவன் யாரு? திப்பு. என்ன பண்றான் திப்பு? திப்பு வாழ்க்கை வர்றாரு. திப்பு யாருக்கு எதிராக சண்டை போட்டாலும் அந்த வெள்ளக்காரன் அழிஞ்சு டாக்குமெ இதெல்லாம் ஐதரை பத்தி அவரை பத்தி இவருக்கு அவளுக்கு டாக்குமெ. இப்ப முஸ்லீம்கள் பல பேர் இருக்கிறாங்கன்னா முஸ்லீமுக்கு ஆதரவா பேச வேண்டி பேசினாரு, இதை தோழர் பாஜிநாதன் பேசினாரு, பாதிரியார் பேசினாரு, இவங்க யாருமே நான் உட்பட திசை இல்லை. இன்டிபெண்ட் அவரு இப்ப பாதிரியாரும் வேற மாக்க சேர்ந்தவரு, நான் ஒரு பெரியார் அம்பேத்கர் அவர் ஒரு கம்யூனிஸ்ட், நான் அவங்கள இந்து சமூகம், நானும் வாஞ்சிநாதன் இந்து சமூகத்திலிருந்து வந்தவங்க. ஏன் முஸ்லீம் ஆதரிச்சு பேசுறோம்? முஸ்லீம் ஆதரிக்கணும் என்று நோக்கம் இல்ல, முஸ்லீம் தரப்பில் நியாயம் இருக்கிறதால ஆதரிக்கிறோம். பிரியாணி ரெண்டே நாள் தான் பொங்கலுக்காக எனக்கு ஜமாத்துல லீவு விட்டுருந்தாங்க. ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திச்சு ஏன் நான் பேசுற ஒரு பெரியாரு நல்லா தெரிஞ்சுக்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கிற நான் நல்லா தெரிஞ்சுக்க எந்த மேடையில் ஏத்துறாங்க, என்ன எங்க ஏத்துறாங்க? இஸ்லாமிய கட்சி இருக்கிற மேடையில் அல்ல, கடவுளை எந்த மதத்துக்காரங்களோடவும் மிக தீவிரமாக கடவுளை குறித்து கற்பனையாக பேசுவதற்கு எதிராக நினைத்து பார்ப்பதற்கு கூட நடுங்குகிற ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள இஸ்லாமியர்கள் யார தமிழ்நாடு முழுக்க மேடை ஏத்துறாங்க தெரியுமா? பெரியாரின் தொண்டரான கடவுள் இல்லைன்னு ஏத்துறாங்க பாத்தியா? இதை விட முஸ்லீமோட ஜனநாயகத்தை வேற எங்காவது பார்க்க முடியுமா? நீ ஏற்ற பேசுறது ஆர்எஸ்எஸ் மேடையில ஏத்து, நான் பேசுறது நீ அனுமதி கொடுப்பியா? அவ்வளவு ஜனநாயகம் இவ்வளவுதான் சொல்லுது. பயங்கரமான ஆளு பயங்கரம். ஆமா இவரு தான் பாய் தான் இந்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, இந்துக்களை வந்து கொண்டுறான் பாய் கோஷம் எதுனா ஒன்று சேர்த்துக்கிறான். ஆமா பாய் தான் ரொம்ப பயங்கரமானது, அவன் தான் சங்கரராமன் ஐயர கோயில் வச்சு போட்டான். இந்து உண்மையான சங்கரராமன் ஐயர் யாரு? இந்து மதத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், இந்து சமுதாயத்திற்காகவே இருந்தவர். சங்கராச்சாரி இந்து மதத்தோட நடந்துக்கிறாரு, இந்து மத சட்டங்களுக்கு எதிராக இருக்கிறாரு, பிராமண தர்மத்தை காப்பாற்ற மாட்டாரு, அவர் ஒரு ஜாலி மேனா இருக்கிறாரு, அவர் ஒரு நடிகரை போல் வாழ்றாருன்னு தன் உயிரையே பணைய வைத்து பார்ப்பனியத்தை இந்து தர்மத்தை பாதுகாத்த சங்கரராமராயரை கொண்டது பாயா பாப்பான் சொல்லு அவதூறு சொல்றது. இவனே போட்டு தந்துற என்ற ஒரு டிவி விவாதத்தில் ஒருத்தர் வந்து பேசினார், பத்து மணிக்கு முடியுமா தெரியல கேஸ் தான். என்கிட்ட ஒரு டிவி விவாதத்துல பிஜேபி காரர் பேசினார், மத மாற்றம் பத்தி கடுமையான விவாதம். ஏங்க மதத்தை வச்சுக்கிட்டுலாம் ஒரு தேச நாட்டுக்கு முடிவு பண்ண முடியாதுங்க. இந்தியாவில் உலகத்தில் நாலு மதம் தான் இருக்கு, அந்த நாலு மதம் ஆசியாவில் உருவாச்சு. பௌத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாம், யூதம், இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது நாலு தான். இந்த நாலு பேர் எங்க உருவாச்சு? ஏறக்குறைய ஆசியாவில் தான் உருவாச்சு. உலகம் முழுக்க கிறிஸ்துவம் பரவி இருக்கு. எங்க பரவி இருக்குது? உலகம் வெள்ளக்காரா இருக்கிறான் அவன் இருக்கிறான், எல்லா நாடுகளையும் முதல்ல அதுதான் இருக்குது. ஆனா அது உருவான ஊர்ல அது இல்லை, ஜெருசலத்துல இல்லவே இல்லை. ஜெருசலத்துல தான் பிறந்தார். மண்ணின் மைந்தன் கோரிக்கை அப்படின்னு சொல்றோம்ல, மண்ணின் மைந்தன் இயேசு கிறிஸ்து ஜெருசலத்துக்கார், ஆசியா தார். ஆசியாவில் பிறந்த இயேசு கிறிஸ்துவ ஆசியாவில அந்த ஊர்ல ஒருத்தர் கூட கும்பிடல, ஆசியாவிலே ஒரே கிறிஸ்துவ நாடு பிலிப்பைன்ஸ் போட்டிருந்தான்.
ஆனா யாரு அமெரிக்காக்கார ஐரோப்பாக்கார ஆஸ்திரேலியாக்கார ஆப்பிரிக்காக்கார பூரா ஆசியாவில் உருவான கிறிஸ்துவ மதத்தை ஆசியாவில் பிறந்த இயேசுவ ஐயோ என் கடவுளே என் தெய்வமே என் நாட்டை விட ஜெருசலம் தான் சிறப்பு புனித பயன் போறான் அவன தேசத்துறையா உண்மையாக இருக்கிற வெள்ளைக்காரனே நீ அமெரிக்காவுக்கு உண்மையாக இருக்க மாட்டாயா கேட்பானா எங்க பிறந்தது இந்தியாவில் பிறந்தது சீனாக்காரன் கொரியாக்கார ஜப்பான்காரன் அவனோட கடவுள் புத்தர் அவன் இந்தியாவுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் யாரோ கீழே இறங்கினா அவன் எழுப்புறதுக்கு ஆர்வம் இல்லாம மட்டும் மதம் இருந்தா இந்த ஊர்ல முஸ்லீமா வாழ்றது தேச துரோகம் ஆனா இங்க இருக்க கூடாதுன்னு சொல்வது எவ்வளவு மோசடியானது என்பதை நான் பார்க்கிற சொன்னேன் அவர் பதில் சொல்ல முடியல எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வரும் லிப்ட்ல அவர் கூட ஒரு அடியாள் மாதிரி ரொம்ப உயரமான ஐயா மாதிரி மாதிரி பாட்டில் சாப்பிட்டமான ஒரு கூட வர்றாரு நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் லிப்ட்ல ரெண்டு பேர் நிக்கிறோம் அவர் நிக்கிறாரு அப்படியே நிக்கிறது மதிமாறன் அவர் சொல்றாரு எவ்வளவு மாதம் வந்தது வெளியே அப்ப எப்படி பொய் இஸ்லாமியை பத்தி கட்டுக்கதை இஸ்லாமிய பத்தியான பொய் சொல்றது இது எல்லாமே தொடர்ந்து நடக்குது அப்போ நம்ம தேச துரோகம் பத்தி பேசணும்னு அதுக்காக சொல்றோம் அப்ப திப்பு என்ன பண்றா திப்பு பத்தி குறிப்பு யார் வைக்கிறா கிழக்கு இந்திய கம்பெனி வைக்கிற என்ன வைக்கிறான் தெரியுமா திப்பு போர் நடத்துறான் அவன் என்ன பண்றான் இந்தியா முழுக்க வர கிழக்கு இந்திய கம்பெனி வரா எங்க போனாலும் இந்து மன்னன் ஒருத்தர் தான் இந்து மன்னன் கிட்ட போய் இங்கிலீஷ் துப்பாக்கி போனா அங்க ஒரு இஸ்லாமிய தளபதி வாழ ஒழுங்கிட்டு என்னை கொண்டு விட்டு என் மன்னனை கொள்ளுங்கிறான் இந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய மன்னர் கிட்ட போனா அங்க ஒரு யாரு அங்க ஒரு இந்து தளபதி வாழ ஒழுங்கிட்டு நிக்கிறான் போக முடியல எங்க பாரு இந்து முஸ்லீம் மட்டுமே அவ்வளவு சிறப்பா இருக்கு இவனால ஒண்ணு பண்ணும் எப்படி எப்படியோ ஒரு சதியெல்லாம் பண்ணி தென்னிந்தியா முழுக்க வந்துட்டான் தென்னிந்தியா கிட்ட வந்துட்டான் தென்னிந்தியாவில இருந்து டிரைவ் பண்றான் டிரைவ் பண்றான் அவனால முடியவே இல்லை நல்லா தெரிஞ்சீங்க எப்படி இன்னைக்கு பிஜேபி எதிராக தென்னிந்தியா தொடர்ந்து சண்டை செய்கிறதோ அது போல் வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்த தென்னிந்தியா தொடர்ந்து சண்டை செய்ய என்ன பண்றான் வெள்ளக்காரன் சொல்றான் குறிப்பிடுறான் எங்க முதலாளி அங்க பிரிட்டிஷ் இருக்கு இருக்கு லண்டனுக்கு நாங்க போறோம் தென்னிந்தியாவுக்குள்ள நுழைய முடியல நாங்க வந்து துப்பாக்கியில சுட்டா அங்க இருந்து ஒரு பீரங்கில சுடுறோம் நாங்க பீரங்கில சுட்டா அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நான் 2 கிலோமீட்டர் அண்ணாண்ட போயிட்டோம் 2 கிலோமீட்டர் அண்ணாண்ட போயிட்டோம் வாழை தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு வருதுங்க என்னமோ வருது இந்த அம்மாளுக்கு ஐ ஜாலியா இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கிறான் நம்ம சிப்பாய் கூட வாய பிறந்து அந்த வாயிலே கொண்டாந்து இறக்குறாங்க செதுச்சு செதறா அது பேர் என்னன்னு தெரியல ராக்கெட் என்றால் என்னவென்று வெள்ளைக்காரனுக்கு தெரியாததுக்கு முன்னாடி வெள்ளைக்கார ராணுவத்தின் வாயில் ராக்கெட்டு உற்று ஆட்டின திப்பு சுல்தான் வாரிசு சொல்ல சொல்ல நான் சொல்லல இந்த அப்துல் கலாம் அப்துல் கலாமே எங்காரா நாங்க ஒத்துக்கிறோம் இந்த அப்துல் கலாமே உங்களால் பிஜேபி அரசு அப்துல் கலாமே இந்த சாமியார் பாலடியில் உட்கார்ந்து அப்துல் கலாம் கம்பராமாயணம் தான் சிறப்பு சொன்ன அப்துல் கலாம் அவரு குறிப்பு வச்சு என்ன சொல்லிருக்காரு நான் அமெரிக்காவுக்கு போன போது அந்த நாசா விண்வெளி கான்பரன்ஸ் ஹால்ல என்ன வச்சிருக்கான் தெரியுமா திப்பு சுல்தான் படம் ஏவுகணையின் பிதாமகன் ஒரு படம் வச்சிருக்கான்னு உங்க அப்துல் கலாம் ஐயனார் சொல்லிருக்காரு எவ்வளவு பெரிய தியாகி என்ன குறிப்பு கிழக்கு நீக்க முடியும் யார பத்தி திப்பு பத்தி என்ன தெரியுமா எழுதுறான் தேச துரோகிங்கிறாங்க திப்பு பத்தி வெள்ளக்காரன் திப்பு பத்தி எழுதுறதுக்கு கிழக்கிந்திய கம்பெனியின் குலை நடுக்கம்னு வெள்ளக்காரன் எழுதின ஒரே மன்னன் யார் என்றால் அவன் திப்பு தான் நடுங்கி போச்சுங்கிறான் யாரு வெள்ளக்காரன் அவனை பார்த்தா மாபெரும் தேச பற்றாளனாருங்கிறான் அவனை மாதிரி ஒரு தேச பற்றாளனை பார்க்கல அவனை பார்த்தா நம்ம கொலையெல்லாம் நடுங்குது அப்படின்னு இந்தியாவில் குறிப்பு வைத்த ஒரு மாவீரன் திப்பு சுல்தான இவனுக்கு தேசத்துறான் ஆனா அவன் எப்படி விழுத்தப்பட்டான் திப்பு என்ன பண்றான்
ஆர்கனைஸ் பண்றான் தென் இந்தியா முழுக்க. அப்பா என்ன பண்றான், திருவாங்கூர் மண்டல் ஒரு இந்து மண்டல் தர்மராஜான் ஒருத்தர் தான், இந்த பக்கம் மராட்டி திரு ஒரு மண்டல், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா திப்புக்கு சதி செய்கிறார்கள். அவங்க மட்டும் இல்ல, இப்போ எனக்கு ஜமாத்து அதிமுக ஒருத்தர் சொன்னாரு, அது மாதிரி ரெண்டு முஸ்லீம் மண்டல் தான் யார் தெரியுமா, ஹைதராபாத் நிஜாமும் ஆக்ராட்டு நவாபும். இவனுக்கெல்லாம் என்ன பண்ணானுங்க, திப்புக்கு எதிராக இந்து முஸ்லீம் என்ற குறியீடோடு இந்த ரெண்டு நான்கு கைகூடி மன்னர்களும் வெள்ளைக்காரனுக்கு அடியாரா போய் திப்புக்கு எதிராக போர் புரிகிறார்கள். திப்பு தலைமைப்படுறான். ஆனா தெரிஞ்சீங்க, ரெண்டு இந்து ரெண்டு முஸ்லீம் மன்னர்கள் நாலு பேர் வெள்ளக்கிழக்கு நிக்க அப்படி போயிட்டான். திப்பு தனியா நிக்கிறான். அந்த தனியா நிக்கும் போது திப்புக்கு எந்த மண் தெரியுமா கை கொடுத்தது, அந்த மண் இந்த தமிழகத்தின் மண் யார் தெரியுமா கை கொடுத்தது, அதே காலகட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரனும் திண்டுக்கல் கோபால நாயக்கரும் இந்த மூன்று பேரும் திப்புக்கு அரணாக இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சீங்க, ஏன் கோபால நாயக்கர் தூக்கல போட்டான், ஏன் கட்டபொம்மன் தூக்கல போட்டான், ஏன் மருது சகோதரன் தூக்கல போட்டான் தெரியுமா, அவர்கள் வீர போர் புரிந்தவர்கள். எதோட புரிந்தார்கள் தெரியுமா, திப்புவும் கட்டபொம்மனும் மருதுவும் கோபால நாயக்கரும் ஒரே கருத்தொற்றுமையில் திப்புவின் அலைவரிசையில் மூணு பேர் இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சீங்க, அந்த துரோக கும்பலுக்கு மாற்று கும்பலாக இந்த கும்பல் இருந்து வெள்ளைக்காரனை நடுநடுக்கு திப்பு அவ்வளவு தியாகி. அதுக்கப்புறம் நடந்தது அப்படியே தள்ளி நல்லா பண்ற இந்த நூற்றாண்டு 1850 சிப்பாய் கழகம் வருது. 1857 முதல் சிப்பாய் கழகம் வீரத்தில் நடந்தது. அது என்ன தருது, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் வடிவும் எங்க தெரியுமா வடியுது, அந்தந்த மன்னர்ல வெடிச்சது போய் எங்க தெரியுமா வடியுது, அங்கேயே வடியுது. எங்க அவன் சிப்பாய்க்குள்ளாரியே இந்தியாவில் சேர்ந்த இந்து முஸ்லீம் வெள்ளக்கார படையில் இருந்தவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம் இந்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கியை கீழே போட்டுட்டு வெள்ளக்காரர்கள் கடன் பண்ணிட்டாங்க. ஆடி போட்டு கிழக்கு ஆடி போனவன் என்ன பண்ணான், பிரிட்டிஷ் அரசு அதே கிழக்கு இந்திய கம்பெனி உன்னை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை பிடிக்க முடியாது, நீ மரியாதையா வாழ்ந்துட்டு பிரிட்டிஷ் அரசே 1957 அவனே நேரடி வரா கிழக்கு இந்திய வெளியே போது மந்தத்துக்கு குறிப்பாடு குறிச்சு வச்சுக்கீங்க. ஏன் இந்த வரலாறு சொல்றது தெரியுமா, இந்தியாவில் இஸ்லாமிய மன்னர்கள் யாரும் இருக்கிறார், இந்த மண்ணை சுல்தான்கள் ஆண்டிருக்கிறார்கள், கஜினிகள் ஆண்டிருக்கிறார்கள், முகலாயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் ஆண்டிருக்கிறான், இந்த மண்ணில் ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இருந்தது கிடையாது, ஒரே ஒரு இந்து அமைப்பும் இருந்தது கிடையாது. நான் வஸ்பும் சவால் விட்டு சொல்றேன், 1856-59 முன்னால் இந்தியாவில் ஒரு இந்து அமைப்பு கிடையாது, இஸ்லாமிய அமைப்பு கிடையாது. பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய கம்பெனி சிப்பாய் கழகம் வந்ததுக்கு பிற்பாடு, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டு வந்ததுக்கு பிற்பாடு உளவுத்துறையின் பங்களிப்பு தீவிரமாகிறது. இதுவரைக்கும் யாரு, திப்பு கட்டபொம்மன் கோபால நாயக்கர் தௌலத் எல்லாரும் தேசத்துறையா சொல்றாள், இப்ப தேசப்பட்டு வரலாறு சொல்ற முதல் தேசப்பட்டு வரலாறு யார் தெரியுமா, கிழக்கிந்திய கம்பெனி போய் பிரிட்டிஷ் அரசு வரான், வந்து என்ன பண்றான் தெரியுமா, அவன் இங்க உளவுத்துறையை வச்சு ஆற்றல் 2 லட்சம் குடிக்கிற பார்ப்பன அறிவாளிகள் புடிச்சு என்ன தெரியுமா சொல்றான், நீ மக்கள் மத்தியில் இந்து முஸ்லிம் விரோதத்தை கட்டமைத்து இந்து பெருமையை பேசுவதற்கு ஃபண்ட் கொடுத்து ஒரு ஆளை தயார் பண்றான். 1858 யாரு, சங்கர் ஒருத்தன் குஜராத்ல இருக்கிற அவன் பேரு இயற்கை சங்கர், அவன் ஒரிஜினல். அதுக்கப்புறம் என்னமா மாறுறான் தெரியுமா அந்த சங்கர், அந்த சங்கர் தான் பின்னால என்னவா மாறுறான்னா தயானந்த சரஸ்வதியா மாறான். அந்த தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜம் உருவாக்கி இந்துக்களின் ஒற்றுமையை ஆரம்பித்து என்ன தெரியுமா முதன் முதலில் பிரச்சாரம் பண்றான், நமது எதிரி நமக்கான எதிரி பிரிட்டிஷ் அரசு இல்ல, நமது எதிரி முஸ்லிம்கள் தான் என்கிற முதல் குரல் இந்தியாவில் 1858 பிற்பாடு தான் ஆரம்பிக்குது. அந்த தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்சு மிக தீவிரமா ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றான், மிக தீவிரமாக பார்ப்பனின் மேன்மையை வலியுறுத்தி இஸ்லாமிய எதிர்ப்பை இந்து முஸ்லிம் கலவரங்கள் கட்டமைக்க எல்லாவும் சேரும். அப்பதான் நல்லா தெரிஞ்சீங்க, இந்தியாவில் இந்தி மொழி திணிப்பு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி காரன் ஒருத்தர் வந்தா அல்லது பார்ப்புடன் ஒருத்தர் வந்தா ஏன் இந்திய மொழி திணிக்கிறது, அது இப்ப வந்தது இல்ல, என்னமோ பிஜேபி 80 வந்து ஆட்சி புடிச்சுட்டான் இந்தி வந்து சமஸ்கிருதம் அதெல்லாம் கிடையாது, அது 1850 பின்னால் உளவுத்துறையால் கட்டமைக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்தியாவில் இந்திங்கிறது இந்துக்கள் மொழி உருது முஸ்லீம் எல்லாம் கிடையாது, உருதுவும் இந்தியும் இந்துவும் முஸ்லீம் கலந்து பேசுவாங்க. நவீன இந்திய தந்தை சொல்லப்படுற பரத் நேந்து ஒருத்தர் இருக்காரு, அந்த பரத் நேந்து யார் தெரியுமா, அவர் மிக தீவிரமான இந்து, அவர் தான் இந்திய கட்டமைக்கிறாரு. அவசர அவசரமா இந்தியில் எந்த இந்து நூலும் அது எல்லாமே சமஸ்கிருதம் தான் இருக்கு, தமிழ்ல கூட கம்பராமாயணம் முடிக்கப்பட்டிருக்கு.
இந்தியில அது கூட கிடையாது. இந்தியிலே அவசர அவசரமா பகத்துக்குரிய கொண்டு வரோம், ராமாயணத்தை கொண்டு வரோம், எல்லாத்தையும் மொழிபெயர்த்து இந்தியை ஒரு வெகுஜன வடிவ மொழியாக இந்து மொழியாக கட்டமைப்பில் பிரிட்டிஷ் உளவுத்துறையின் பங்களிப்போடு இந்த பார்ப்பன கைகுறையில் இந்தியை வச்சுட்டு இந்தி திணிப்பு இன்னொரு பக்கத்தில் உறுத திணிக்கிறான். நல்லா தெரிஞ்ச இந்நவீன இந்தியில் தந்தையின் சொல் பரத் நேர்ந்து அவர் மொழிபெயர்ப்பெல்லாம் செய்தார். அவரோட தாய்மொழி என்ன தெரியுமா? அவரோட தாய்மொழி அவர் இந்து உருது. அப்பதான் கட்டமைக்கிறான் இந்தி திணிப்பு எல்லாமே அது ஆரம்பிக்குது. 1886 செத்து போறான் யாரு? தயானந்த சரஸ்வதி. அதற்கு முன்னால் அதுவரை 1500 கட்டப்பட்ட பாபர் மசூதி குறித்து எந்த கதையும் கிடையாது. அது இந்த ராமர் பிறந்தார் எதுவுமே இவனுமே சொல்லல. முதல் வழக்கு எப்ப தெரியுமா வருது? கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கு பிற்பாடு இவனுக்கு எல்லாம் கட்டமைச்சு. 1885 பைசாபாத் நீதிமன்றத்தில் முதல் வழக்கு, அந்த இடத்துல ராமர் பிறந்தாங்கிற வழக்கு அங்குதான் வருது. அந்த டிராப்ட வெள்ளக்காரர் எழுதி கொடுத்து போட்டு அவர் என்ன பண்றான்? தள்ளுபடி கொண்டு அதை வச்சுக்கிறான். அதற்கு பிற்பாடு என்ன கொஞ்சம் கொஞ்சமாவது தயானந்த சரஸ்வதி இறந்து அவன் தான் என்ன தெரியுமா? சத்தியத்தின் மொழி அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ் முதன்மையான மொழி. அந்த நூலை எழுந்தது யார் தெரியுமா? தயானந்த சரஸ்வதி. அதை வச்சுதான் எங்க நாடு தேச துரோகத்தை தான் இவன் தேசப்பட்டிருந்தான். அதற்கப்புறம் என்ன பண்றது? இவன் செத்ததுக்கு பிற்பாடு பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்கடி வருது. அப்பதான் பிரிட்டிஷ் அரசு ஒரு வெள்ளைக்காரரை வைத்துக் கொண்டு 1885 மும்பையில் பம்பாயில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியில் காங்கிரஸ் துவக்கிறான். இதே பார்ப்பன கும்பலை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஒரு வெள்ளைக்காரன் தலைமையில் போட்டு காங்கிரஸ் துவக்கிறான். காங்கிரஸ் ஆரம்ப கட்டத்தில் மிக தீவிரமான பார்ப்பன கருத்துக்களை இஸ்லாமிய எதிர்ப்பை 19 நூற்றாண்டின் இறுதியில் அதுவும் பிரச்சாரம் பண்ணுது. அது கொஞ்சம் கொஞ்சமா திலகர் இவங்கெல்லாம் வந்து ஏனென்றால் மராட்டி சிவாஜிக்கு யாருக்கு சண்டைனா அவுரங்கசீப்புக்கும் மராட்டி சிவாஜிக்கும் சண்டை. மராட்டி சிவாஜி வச்சு பில்டப் சொன்ன மாதிரி இருந்தது. அவுரங்கசீப்பை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய எதிர்ப்பு கட்டமைக்கிறார் என்கிற இந்த உளவுத்துறையின் கைகூடித்தான் மராட்டி சிவாஜி வைத்துக் கொண்டு தேச துரோகத்தில் செயல்பட்ட இந்த கும்பல் திப்பு சுல்தான் என்கிற மாவீரனை தேச துரோகின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி போய் அவன் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திப்பு சுல்தான் பேரை கேட்டா யார் நடுங்கிறா? வெள்ளைக்கார அதுக்கப்புறம் ஒரே காரணத்துக்காக வங்காளத்தை பிரித்து மிக கொடூரமான இஸ்லாமியர்கள் எதிர்க்கான வன்முறையை காவல்துறையும் வெள்ளக்கார போலீஸும் இந்த சகிமங்கி இவன் முன்னோர்கள் சேர்ந்து கொடூரமா. அப்ப இந்தியா முழுக்க என்ன தெரியுமா நடக்குது? பிரிட்டிஷ் எதிர்ப்பை விடவும் இஸ்லாமிய எதிர்ப்பு வங்க பிரிவினைக்கு அப்புறம் தீவிரமா மேல போது அது வட இந்தியா முழுக்க போது பெரிய வரல.
ஆனா தென்னிந்தியாவில் முதல் முதல் அதை யார் திரும்ப கொண்டா, முதலில் வங்கப்பிரிவினை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களை கேவலமாக தேச துறையிலாக சித்தரித்து எழுதியது முதல் முதல்ல யார் தெரியுமா? இங்க முதலில் எழுதியது தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய பாரதியார் என்றவர்கள். அவர் சொல்றார், பாலகங்கரத்தில் தொடர்ந்து அவர் திப்பு சுல்தான பத்தி எழுதல, நல்லா தெரிஞ்சுங்க, கட்டபொம்மனை பத்தி எழுதல, பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் திப்புவை பத்தி எழுதவில்லை, கட்டபொம்மனை பத்தி எழுதவில்லை, அப்புறம் யாரு மருது சகோதரனை பத்தி எழுதல, இந்த தியாகிகள் யாரை பத்தி எழுதாம அவர் என்ன பண்றாரு தெரியுமா, மராட்டி சிவாஜியை வைத்துக் கொண்டு தன் வீர சன்னியத்திற்கு சொன்ன தேசப்பற்று அந்த அரசியலை இம்ப்ளிமெண்ட் இங்க பண்றாரு, இஸ்லாமிய எதிர்ப்பை மிக மோசமா கட்டமைக்கிறாரு. ஆனால் அதே காலகட்டத்தில் திலகரோடு இன்னும் நெருக்கமா இருந்த வாவுசி ஒரு வார்த்தை இந்த காலகட்டத்தில் உடனே பாரதியின் காலகட்டம், அதே காலகட்டத்தில் அவரோடு நெருக்கமா இருந்த வாவுசி ஒரு வார்த்தை கூட இஸ்லாமியருக்கு எதிராக எழுதல, அவர் முஸ்லீமுக்கு எதிராக பேசல, வங்க பிரிவினையில் இஸ்லாமிய இந்து பிரச்சனை பத்தி அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவரு பார்ப்பனது இவர் பார்ப்பனர். அதுக்கப்புறம் என்னது, 1906 இந்த சவாத்தார் அவங்க கதை சொன்ன பூரா இவருக்கு தேச தியாகம் எப்படி இருந்துங்க, பொய் சொல்லி தர்றாங்க சொல்ற இந்த சவாத்தார பத்தி ஆகா ஓகங்கிறாங்க. அவன் ஜெயிலுக்கு போனது உண்மைதான், அந்த மான் ஜெயிலுக்கு போனா இல்லன்னா சொல்ற சம்ம பிறர் விட்டாங்க அந்த மான் உண்மைதான், கைகூலித்தனமாக செயல்பட்ட இந்த தேசப்பற்றின் தொடர்ச்சி தான் சவர். 1906 மின்டோ மாதிரி சீர்திருத்தம் ஒன்று வருது இந்தியாவில். அந்த மின்டோ மாதிரி சீர்திருத்தத்தில் அந்த மாதிரி என்ன தெரியுமா பண்ற, அது பேர் சீர்திருத்தம். உண்மையிலே சீர்திருத்தம் பண்ணான், ஏன்னா இந்தியாவில் முதலாளித்துவம் வெள்ளக்காரன் வந்து இந்த சொல்றது பண்ண அதெல்லாம் பண்ணான், ஆனால் அவனை அறியாமல் முதலாளித்துவம் தன்னை அறியாமல் தொழிலாளி என்கிற ஒரு புரட்சிகர வர்க்கத்தை தோற்றுவித்தது மாதிரி முதலாளித்துவம் தன்னை அறியாமல் இந்த சமூகத்துல ரயில் பஸ் சாலை வசதி எல்லாம் கொண்டு வந்து சாதி சிசுத்துக்குள்ள இயங்கி இந்திய சமூகம் அறிவியல் கட்டத்துக்கு உயர்த்தியதில் முதலாளித்துவத்தின் வெள்ளக்காரர் பகுதிக்கு முதன்மையாகும். அதுலதான் பாப்பானது வெள்ளக்காரன் சந்தேகம். என்ன பண்றான் தெரியுமா அவன், வந்து பட்டியல் எடுக்கிறான். என்ன சொல்றா, இந்தியாவில் இந்து குழந்தைகள் வயதுக்கு வருவதற்கு முன்னாலே திருமணம் என்ற பெயரில் வயதானவர்களுக்கெல்லாம் திருமணம் வைத்து வைத்து மிக மோசமான பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறார்கள், அதை தடை செய்யணும் பட்டியல் சரத்தாறு செய்தார். அடுத்தது விதவைகள் என்கிற பெயரில் பெண்களை இந்து சமுதாயத்தில் படுகொலை செய்வது உயிரோடு கொடுத்துவது என்று அதை தடை செய்யணும் எழுதுறான். இது கூட பரவாயில்ல, அடுத்து ஒன்று செய்யணும், அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஏன் முஸ்லீமா நம்ம சேர்ந்திருக்கோம், அதுக்கான காரணம் வரலாற்றுல தான் வரும். தனிமைப்படுத்தி அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்த போது வேறு வழி இல்லாமல் முஸ்லிம் அமைப்பை கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகுது. 1906 ஆகா கான் முஸ்லீம் லீக் அப்ப கட்டமைக்க, அது வரைக்கும் கிடையாது. முஸ்லீம் மண்டல் இருக்கும்போதே முஸ்லீம் பேச கிடையாது, நிர்பந்தம். அப்ப என்ன பண்றாரு, ஆகா கான் போய் யார பாக்குறாரு, மின்டோ மாதிரி பாக்குறாரு. பார்த்து என்ன சொல்றாரு, எங்க நாங்க இந்த நாட்டில் வாழ முடியல, இன்னைக்கு மாதிரி பிஜேபி அரசு எப்படி இருக்குதோ அது மாதிரி அன்னைக்கு சொல்ற உங்க கவர்மெண்ட்ல எந்த நாட்டுக்காரன் எங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறான், எங்களுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை, எங்களை தேசப்பற்று இல்லைங்கிறான், எங்களை மோசமா நடத்துறான், ரெண்டாம் குடிமா நடத்துறான், எங்களை படுகொலை செய்யறான், எங்களுக்கு நீ உரிமை கொடுக்கணும். என்ன சொல்ற, என்ன கேட்கிறா தெரியுமா, ஆகா கான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியில் இஸ்லாமிய வேட்பாளரை மட்டும் நிறுத்தணும், இஸ்லாமியருக்கு தனி தொகுதி வேணும்னு ஆகா கான் கேட்கிறாரு. மின்டோ மாதிரி எழுதுமா சொல்லிட்டான், ஓகே நண்பரை சவர்க்காரும் அவர்கூட சேர்ந்தவரும் சேர்ந்து ஒரு வெள்ளக்காரன மாரியின் நண்பரை படுகொலை செய்த வழக்கு உள்ள கொண்டு வச்சிடலாம். எப்ப உள்ள போயிட்டான், 1910 டிசம்பர் மாதம் உள்ள போறான். யாரு நம்ம மாவீர தெலுங்கு போறாரு, இதுதான் உள்ள போறாரு. போயிட்டு உள்ள மன்னிப்பு கடிதம் மேல மன்னிப்பு கடிதம் கேட்டு வெள்ளக்கார துயரம் தாங்காம, ஏப்பா நீ என்ன படுகு ஏனால படுகொலை பண்ணதுக்கு நான் சகிச்சுக்கிறேன், உன் மன்னிப்பு கடிதம் டாக்டர் தாங்க முடியல, ஏப்பா தந்து கொடுப்பாங்க. வெளியே வந்தா எப்ப வர, 1924 டிசம்பர் மாதம் வெளியே வரான்.
வெளியே வந்த எல்லா தெரிஞ்ச தேசப்பற்று பிரிட்டிஷ் அரசின் உளவுத்துறையாக 24 வெளியே வந்தவன் ஒரு வார்த்தை கூட போராட்டம் இல்ல, ஒரு வரி இல்ல, ஒரு வார்த்தை கூட பிரிட்டிஷ் அரசால் எழுதவே, ஒரு வார்த்தை. ஜாலியன்வாலா படுகொலை அதை எடுத்து, ஜாலியன்வாலா படுகொலை எவ்வளவு பெரிய படுகொலை, ஏராளமான இந்துக்களை தயார்னு ஒரு அதிகாரி படுகொலை செய்ய, எத்தனை இந்து அமைப்பு கண்டுபிடிச்சான், எத்தனை கண்டிச்சான். ஜாலியன்வாலாபாக் படுகொலை இந்திய சமூகத்தை அப்படி தலைகிற பொருட்கள், அது வரைக்கும் வெள்ளக்காரன் ஆதரவாக இருந்தவர்கள் வெள்ளைக்காரன் பெரிய பார்க்காதவர்கள் அரசியல் பெரிய, அதுவரை தந்தை பெரியார் புதிய ஈரோட்டில் ஒரு சேர்மனாக அவர் சொகுசா வாழ்ந்துட்டு இருந்த பெரியார் என்ன பண்றார் தெரியுமா, ஜாலியன்வாலாபாக் படுகொலையை உணர்வு தாங்காமல் தன் 24 பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் வந்து சேர்கிறார். அதை விட முக்கியமா இந்தியாவில் அதுவரை இல்லாத ஒரு புரட்சிகர பாத்திரம் உருவாகுது, ஜாலியன் படுகொலைக்கு நாங்கள் பழிதீர்ப்போம் என்று இந்தியாவின் பாபரும் வீரர்களான யாரு, பகத்சிங், சுகதேவ் இவர்கள் எல்லாம் ஒரு புரட்சிகர அமைப்பு கட்டி வராங்க. 20 பின்னால சுமார் ரணகல படுத்துறாங்க இந்தியாவை புரட்சிகர அமைப்பு அப்படி இப்படின்னு இவங்க எவ்வளவு இருக்காங்க. ஏடா எதுல ஒன்று பகத்சிங்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, அதையாவது சொல்லுங்க. எந்த தேசப்பட்டு நடவடிக்கை ஈடுபடாம என்ன பண்றாங்க, உளவுத்துறையின் கட்டுப்பாடு பிரிட்டிஷ் அரசுக்கு விரோதமாக 24-25 ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆரம்பிக்குது. இவங்க யாரும் ஜாலியன்வாலா பாரதியார் ஜாலியன்வாலா படுகொலை கண்டிக்கல, யாருமே இவர்கள் ஜாலியன்வாலா படுகொலை கண்டிக்கல, அந்த டயர் அதிகாரி கூட பெருசா இவங்க கண்டிக்கல, அது புரட்சி கண்டிப்பு தான் பொறுத்து டயர் அன்னைக்கே இருந்திருக்குது டயர் ரொம்ப விசுவாசமா டயருக்கு இருந்தவங்க 1919 இருந்திருக்கிறேன். அப்புறம் என்ன, 24 இருந்து அந்த கட்சிக்கு கோல்வார்க்கு தலைவராவாரா நல்லா தெரிஞ்சீங்க. இஸ்லாமிய பெருமக்களோட தியாகம் சாதாரணமா பிரிட்டிஷ் அரசை எடுத்து கொண்டாங்க, பண்பாட்டு தேவர்கள் சுதந்திர போராட்ட நடவடிக்கைகள் இஸ்லாமிய இஸ்லாமிய ஜமாத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய உள்ளா மக்கள் இருக்கிறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிற உள்ளா மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, பல இடங்கள்ல மணமகன் கைத்தறி வெள்ளக்கார உடைய வாங்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வரணும்னா மாப்பிள கைத்தறி டிரெஸ் போட்டாதான்டா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உள்ளா மக்கள் இந்தியாவுக்கு தீர்மானம் தெரியுமா உங்களுக்கு, இந்தியாவுக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு தெரிஞ்சீங்க, அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ல பல்வேறு வேஷம் பாக்குறான், எல்லாரும் பாக்குறான். ஆனால் இதே உலாமாக்களும் இஸ்லாமிய பெரியவர்கள் இஸ்லாமிய மக்கள் இவ்வளவு பேர் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க தெரியுமா, வரலாற்று தாக்கம் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற படிச்சிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் உயர்ந்த இஸ்லாமியோடு படிக்கல. காந்தியை தென்னாப்பிரிக்கா கூட்டுவது பெரிய போடி சொல்லுது, அவர் கை நாட்டு தெரியுமா உங்களுக்கு, அவர்தான் அந்த இஸ்லாமியர் தான் முதல்ல காந்திய வக்கீல மனுஷர், ஆனா கை நாட்டு ஏன் தெரியுமா இஸ்லாமியர்கள் படிக்கல, பணக்காரியுமா அவர்களின் தேசப்பற்றின் வெள்ளைக்காரன் கல்வி, இந்த ஆங்கிலம் பிரிட்டிஷ்காரன் கல்வி, இதை படிப்பது தேச துரோகம் என்று இஸ்லாமிய ஜமாத்துகளிலிருந்து அறிவித்து ஏராளமான முஸ்லிம் இங்கிலீஷ் படிப்பது மெக்கரே கல்வி திட்டத்தை படிப்பது தேச துரோகம் அறிவித்து 2-3 தலைமுறை ஈடுபட்டாங்க. ஆனா இங்க அயில் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் விசுவாசமா இருக்கிற சில்வர்டன் சாஸ்திரி புதுமுறை இங்கிலீஷ் படிச்சிருப்பாரு, வெள்ளக்காரத்து வீரமுழுக்க போடுற ஐயர் பாத்தீங்கன்னா அவரு இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பாரு பயங்கரம், அவரு லண்டன்ல போய் படிச்சிருப்பாரு, அங்கதான் ட்ரைனிங் எடுத்திருப்பாரு, அங்கதான் எல்லாம் படிச்சிருப்பாரு, அங்க படிச்சுட்டு மெக்கலே கல்வி திட்டத்தின் மூலமாக புரட்சிகர குணாம்சத்துக்கு மாறின பார்ப்பனர்லாம் இருக்கிறாங்க. அந்த மெக்கலே கல்வி திட்டமே புரட்சிகர குணாம்சத்துக்கு எதிரானதுங்கிற கண்ணோட்டத்தோடு இஸ்லாமிய மக்கள் இங்க பாருங்க அவ்வளவு சிறப்பு. அப்பா அவங்கள்தான் தேசத்து வந்து 24 வரைக்கும் ஏன் கோல்வார்க்க சொல்ற கேட்டீங்க, தேசப்பற்று தேசப்பற்றுங்கிறாங்கல்ல, எனது இஸ்லாமிய மக்கள் தேசப்பற்றின் காரணமாக ஆங்கில கல்வியை புறக்கணித்தார்கள், இந்த தேசப்பற்றின் மாவீரர்களாக ஆர்எஸ்எஸ் 25 ஆரம்பித்த கோல்வார்க்கர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்சாங்க எல்லாரும் படிச்சாங்க, யாரு ராதுராம் கோட்சியில இருந்து எல்லாருமே ஆங்கிலம் படித்த மேதைகள் வெள்ளக்காரன் படிப்பு படிச்சுட்டு இவர்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசினாங்க. நம்ம மிஷினரிஸ் லைலா காலேஜ்ல நடத்துறதுல இவங்கெல்லாம் மிஷினரிஸில் மதமாற்றம் செய்கிறார்கள், கிறிஸ்துவ மிஷினரி மதமாற்றம் செய்கிறார்கள் நம்ம அறிவாளி உலகத்தின் அறிவாளிக்கு ஒரே அடையாளம் புக்ல கையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை உற்பத்தி பண்ற சோ இருக்காருல்ல, அந்த அறிவாளி உற்பத்தி பண்ணதே லைலா காலேஜ் தான். அவர் என்ன சொல்றாரு, மிஷினரிஸ் எல்லாம் வந்து மதம் மாத்துதுன்னு இந்த ஆர்எஸ்எஸ் காரை சொல்லிட்டு இருக்கிறான், இவனுக்கு படிச்சது பூரா மிஷினரிஸ் தான், அடே உன்ன மதம் மாத்தம் தான், நீங்க எல்லாம் முஸ்லீமா, நீங்க எல்லாம் இந்துவா இருந்திருப்பீங்களா, சங்கி இல்லாத இருப்பீங்களா, இவங்க சரியா செய்யல, எனக்கு வருத்தம் கிறிஸ்துவ மிஷினரிஸ், நீ முதல்ல கிறிஸ்தத்துக்கு வா, அதுக்கப்புறம் நீ கல்வி உங்க சொல்லியிருந்தா கிறிஸ்துவ மதம் வளர்ந்துருக்கும், இந்த சங்கி மெய்கிலும் இல்லாம இருந்திருக்கோம். படிச்சு தலைவர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த பார்ப்பனர்கள் வெள்ளைக்கார மெக்கல வெள்ள பார்ப்பன மிஷினரிஸ் என்ன பண்ணுச்சு, இங்க வந்து வெள்ளக்கார பார்ப்பனர் தான் முதல்ல கல்வி கொடுத்தான் மதம் மாறத்துக்கு, இந்த ராதபிரம்மா சொல்றேன்.
நன்றாக பயன்படுத்திக் கொண்டு மிஸ்திரிகளை ஏமாற்றி விட்டார்கள். அப்ப இவ பூரா மிஸ்திரிசில படிச்சு மிஸ்திரிசில தயாராகி மிஸ்திரிசியே வந்து பேசுறான். ஏன் தெரியுமா பேசுறான்? இவனோட ஆத்திரம் மிஸ்திரிஸ் மதம் மாத்தது கிடையாது, இவன் எனக்கு மட்டும். அதுக்கப்புறம் தான் மிஸ்திரிஸ் கீழ இறங்கி வந்து, ஆஹா, இந்திய சமூகத்துல இவனுக்கு எவ்வளவு கல்வி கொடுத்தாலும் படிச்சு போவானுங்க, நம்ம மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கீழ இறங்கி மீனவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருள சமுதாய மக்களுக்கு கல்வி கொடுக்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி அவர் உயிர் பெற்றது. அங்கதான் இவனுக்கு எடுப்பாச்சு. எனக்கு கல்வி கொடுக்கிற வரைக்கும் மாபெரும் கல்வி. சாதாரண தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எளிய மக்களுக்கு மிஸ்திரிஸ் கல்வி கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா பேச ஆரம்பிச்சாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த கோல் வால்கர், அதுக்கப்புறம் யாரு வரா? இன்னொருத்தர் முதல்ல வரா, கோல்கர் வரா, அவங்க ஒரு எம்பிபிஎஸ் தான். இவனுங்க கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சுதந்திர போராட்டக்காரர் ஒரு கட்டை கூட இல்ல. இவனுங்க தான் நம்மள தேச துரோகின்னு சொல்லிட்டு இவனுங்க தேச தியாகின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லி இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமை சொல்றாங்க. என்னமோ இந்துக்கு முஸ்லீமுக்கு அது தயப்பு சாமி சீசன் எல்லா இடத்துக்கும் சொல்றத சொல்றேன். அந்த சமுதாய மக்களோடு இஸ்லாமியர் எப்படி இருக்கிறாங்க? நீ இந்து நான் இந்து, நீ இந்து நான் இந்துங்கிறல்ல, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட என் இந்து போறோம். மதுரைக்கு பாருங்க, பைபாஸ்ல போறோம், குற்றாலத்துக்கு போறோம். போகும்போது விபத்தர் எத்தனையோ ஆண்டுகள் விபத்தர் இறந்தார். விபத்தர் அடிபட்டு ரத்த இறந்தா ரத்த விதத்துல கடந்தா அந்த பைபாஸ் கார்ல அங்க என்ன போறாரு? அந்த பக்கம் கார்ல ஒரு ஐயர் ராமகோபாலம் மாதிரியோ அல்லது கார் குடிகாரம் மாதிரி ஒரு ஐயர் அந்த கார்ல ஐயப்ப சாமி நீ இந்து நான் இந்து சொன்ன ஐயப்ப சாமி அங்க இந்து படுத்துட்டு இருக்கும் போது இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி கார்லாம் அந்த பக்கம் போன என்ன தெரியுமா பண்ணுது? ஐயோ அந்த பக்கம் பாக்காதே, கோரமா இருக்கு, பாவம் அப்படின்ட்டு போயிடும். போயிடுறாடே இந்து ரத்த விதத்துல நடந்து கிடக்குறான். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருதுன்னா சதிக்காத அவன் பாக்குறது மனிதாபிமானம் இறக்கப்படுவான். உதவி செய்ய மாட்டான். போயிடலாம். ராமகோபாலா உன்னை பார்த்த அதே மண்டி காவி மண்டியோட போறியே, என்னை நீ காப்பாத்த மாட்டியா அப்படின்னு பார்த்தா அவன் பார்த்து போயிடல. இந்துவை ஐயப்ப இந்து காப்பாத்தது இல்ல, ஆனால் ரத்த வெள்ளத்தில் ஐயப்ப இந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது அங்க வர ஒரு முஸ்லீம் வந்தான. என்ன தெரியுமா பண்றான்? அலேக்கா ரத்த வெள்ளத்தில் இருக்கிற இந்து சகோதரன் ஐயப்ப சாமியை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறான். இப்பவும் சொல்றேன், தாமுக எஸ்டிபி இவங்க அமைப்பு ஏராளமான ஆம்புலன்ஸில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை பிளக்கவித்தது என் இஸ்லாமிய சகோதரனான தவிர இப்ப கூட நமக்கு பணம் அனுமதி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். காவல்துறை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சரி வேற இவ்வளவு பேசிட்டாரு, எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கொடுக்கலாம் கூட நினைக்கலாம். இந்நேரம் போன் போட்டுருக்கோம் யாருக்கு? டிஎஸ்பிக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பின்னாலும் பேசிட்டு இருக்க வேலைப்பாளையத்துல டைம் வாங்கிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அவருக்கு பயம். அதாவது நான் வந்து கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னா பேச தேவையில்ல, ராம ஸ்லாங்ல பேசினாலே அதிகாரிக்கு பயம் ஆயிடும். எவ்வளவு இந்து எழுதுற சந்தை எழுதுறதுனால அதுக்கே பேப்புவாங்கல்ல. ஒன்னும் இல்லங்க, இந்த நெல்லை கண்ணு ஒருத்தர் பேசினாரு, தப்பா தான் பேசினாரு.
அவர் கைது பண்ணி சரி, அவர் கைதுல இருந்து தவிர்த்துக்கலாம். நம்ம தோழர் ஐடியா கொடுத்து கைது பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க எஸ்வி சேகர் அந்த காரக்குடிக்காரா இருக்கல, அந்த முகமுடியை செஞ்சு நெல்லை கண்ணு மூஞ்சியில மாட்டி இருந்தீங்கன்னு வச்சுங்க, போலீஸ் புல் பாம்பு அமைச்சிருக்கோம். போலீஸ் உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க, எங்க இருக்கு அவர் கண்டுபிடிக்க முடியல போலீஸ் அதிகாரி சொல்றாரு. பின்னாடி ஒரு குரல் சார் கொஞ்சம் வழி முடியும் பார்த்தா எஸ்வி சார் உள்ள போயிருவாரு. நடந்ததா இல்லையா? அப்ப என்ன அமைப்பு முறை இருக்குது இங்க? அப்ப காவல்துறைக்கு இங்க மரியாதை இல்ல. இந்த அரசு பிஜேபி அரசு வந்ததுக்கு உட்பட காவல்துறைக்கே மதியில்லை, எதுக்கும் மதியில்ல. அந்த எல்பிஆர் என்ஆர்பி சட்டம் அந்த செய்தி சொல்லி முடிக்கிறேன். இப்படியே போனா நின்று போற அல்டா பாத்துக்கிட்டே இருக்காரு டைம். இந்த என்பிஆர் சிஏஏ சொல்லிட்டேன், என்பிஆர் அருமையா டீட்டெயில் பேசினாரு. அடுத்த கூட்டத்தில் என்ன கூட்டாதீங்க, அருமையா தகவலோட புள்ளி சொல்றாரு. அதே மாதிரி நான் அதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அவர் பேசும்போது எல்லா திருச்சபையின் சார்பாக, நீங்க சர்ச்சுகளுக்கு முன்னால திருச்சபையின் சார்பாக இந்த சிஏஏ எம்பிஆருக்கு எதிரான ஒரு கண்டன கூட்டத்தை நடத்தணும்னு சொன்னார். பாருங்க, மிக சிறப்பான ஒரு பாட்டி அப்பா எப்ப பிறந்தாரு பர்சர்டிகே கொடுனா? உங்க அப்பாவா? உங்க அப்பா வந்து ஆறாவது பையனா ஏழாவது பையனா? ஏழாவது, ஏழாவதுடா. அதுக்கு முன்னாடி பையன் செத்து போயிட்டான், இது ஏழாவது. ஏழாவது போனான் உங்க அப்ப. அவன் எப்படி தெரியுமா, நானும் வயலுக்கு போயிட்டு வரும்போது இடுப்புடா புளிமத்துக்குள்ளே போறதுட்டான் உங்க அப்ப. எப்ப போ தேதி நான் கேட்டது, எங்க பாட்டி சொல்ற டீட்டெயில் அதெல்லாம் சரி பாட்டி. என்ன தேதி, என்னைக்கு பிறந்தாரு? அரசு என்னைக்கு பிறந்தாரா? இரு, உங்க அப்பனோட தாய் மாம என் தம்பி இருக்கான்ல, அவன் செந்தல் பட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் வந்த மறுநாள் தான் டீடைல் இவ்வளவுதான் இருக்குது. அது பாட்டி உயிரோட இருக்கிற மட்டும் இந்த டீடைல் வர்றான். பாட்டி செத்து போயிருந்தா இந்த டீடைல் கூட கிடைக்காது. எங்க போறது டீடைல்? இது எங்க கொண்டு போய் நான் கொடுக்கறது? இன்னொன்னு சொல்றேன், இந்த என்பிஆர் சிஸ்டத்தை மக்கள் மத்தியில் அமல்படுத்தும் போது இந்த சர்டிபிகேட்டை காட்டுறதுல யாருக்கு தெரியுமா சிக்கிறது? இந்து மக்களுக்கு தான் சிக்கிறது. இந்துக்கள் தான் நிலை குறைஞ்சு போவாங்க. யாரால தெரியுமா டாக்குமெண்டேஷன் கரெக்டா காட்ட முடியும்? இஸ்லாமியர்கள் தான் காட்ட முடியும். எங்க தெரியுமா காட்டுவாங்க? அவங்க பணத்தை இறந்து போனவங்க மசூதி தான் குறைக்கிறாங்க. அவங்க டாக்குமெண்ட் பிறப்பு இறப்பு டாக்குமெண்ட் மசூதி இருக்குது. பாட்ட போன பாட்டல்ல மூணு முன்னாள் தலைமுறை பாட்டல்ல பிறக்கிற சர்டிபிகேட் இல்லாட்டி கூட எங்க அப்பனை பெத்த அப்பனை பெத்த அப்பனை பெத்த தாத்தா செத்த சர்டிபிகேட்டோட மண் வாசனை அந்த 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 செல்லரிச்ச வாசனையோட சர்டிபிகேட் கொண்டாந்து டாக்குமெண்ட அப்படி கொடுப்பாரு. உன் ஆதாரம் உனக்கே தெரியாம இந்தியா முழுக்க முஸ்லீம் கொண்டாந்து டாக்குமெண்ட் உன் மூஞ்சில கொடுக்க போறான். நீ இந்து கவர்மெண்ட், இந்து கவர்மெண்ட் சொன்ன புளிமத்துல புள்ள பெத்த எங்க பார்ட்டி எங்க கொண்டாந்து டாக்குமெண்ட் கொடுப்பான்? எங்கதான் எழுதி எப்படி கொடுக்க முடியும்? இப்ப இந்து அரசு இந்து அரசு என்ன இந்து இங்க வாழ்ந்துட்டான்? இஸ்லாமியர்களுக்கு எதாவது தெரியுமா பண்றான்? இந்த பிஜேபி அரசின் பொருளாதார திட்டங்களால் நடுத்தருவுக்கு வந்தது இந்து சமுதாய மக்கள். நெசவாளர் கொண்டுட்டான். யாரு நெசவாளர்? 90% இந்து விவசாயி, 90% இந்து. யாரு ஐயா கண்ணு? யாரு அவர்? என்ன எங்க அண்ணன் இவர் வந்திருக்கிறாரு, எங்க அண்ணன் இமாம் மக்கீம் வந்திருக்கிறாரு. அவங்க தம்பி பேர் வந்து அமீர். நான் ஐயா கண்ணு பேர் அமீரா? அவர் யாரு? அவர் ஏன்டா நீங்க கத்து கத்தி அடிச்சீங்க? நான் இந்து, நான் இந்து, நான் இந்துன்னு கத்துறாரு. நீ இந்துவ சந்துவோ அடி அடி தண்ணியில் அடிச்ச விவசாயம் அடிச்சா என்ன பண்ண? டெல்லியில போய் பிரதமரை பாக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணாரு. மதிக்கவே இல்லை.
என்னென்ன பண்ணி பார்த்தாரு, நம்ம பிரதமர் நம்ம முஸ்லீம் மினிஸ்டர் பூசுகிறா பட்டைய அப்படின்னு சொல்லி பட்டையெல்லாம் பூசி சிவசிவா சிவசான் கூட அப்பவும் நம்மள இவர் நம்மளை வந்து பொய்ய பாயைய விபூதி பூசி வரான்னு நடிக்கிறாப்புல. வேற வழியே இல்லடா, வேற வழியே இல்ல. நம்ம இந்து தெரிவிக்கிறத தவிர நம்ம இந்து பிரதமர்கள் வழி இல்லைன்னு என்ன பண்ணாரு, டெல்லியில நடுத்தருல நிர்வாண போராட்டம் அறிவிச்சு பிரதமரே பாத்துங்க நாங்க இந்துதான் 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 சொன்னாரு. பிரதமர் பார்த்தார தவிர அவர் நம்பல. என்ன பண்ணாருப்பா, என்ன எவ்வளவு பாடுபடுத்துற மீத்தேன் திட்டம் சரி, நிலம் வச்சிருக்கிற 500 ஏக்கர் விவசாயி இது பன்னெடுக்க இருக்கிற நிலமை என்ன நினைச்சுப்பாங்க, 500 ஏக்கர் 100 ஏக்கர் இந்து விவசாயி நடத்தருக்கு வந்துட்டான். சரி நஷ்டம் கிடைக்கல, விவசாயம் பண்ண ஒண்ணும் படல, நிலமாவது வச்சிருக்கலாம்னு பார்த்தா ஏப்பா உன் வீட்டை கொஞ்சம் இடிச்சுட்டு கீழே மீத்தேன் கூட போறாங்க, 8 வழி சாலை போட போறாங்க. 8 வழி சாலையில் யார் நடத்த நினைக்குது, இந்து விவசாயி இந்துவ பூரா நடத்த நினைக்கிற ஜிஎஸ்டி போட்டு யார் கொண்டாண்டா, இந்த மதுரையில யார கொண்டாந்த தெரியுமா, எல்லா இந்து மக்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே ஜிஎஸ்டி போட்டு எல்லாம் போட்டு நாடார் சமுதாய மக்கள் ஒரு 50 ஆண்டுகளாக உள்ள நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்க கிராமத்துல எங்கே ஊரவுக்கு வந்து புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டியோட காலையில 4 மணிக்கு எழுந்தா ராத்திரி 1 மணி வரைக்கும் உழைப்பு 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 உழைத்து நாடார் சமுதாய மக்கள் இப்பதான் வணிகத்துல அப்படி வந்திருக்கிறாங்க. ஒன்னே ஜிஎஸ்டி விட்டான், ஜிஎஸ்டி விட்டுட்டு இன்னைக்கு நாடார் மக்கள் வணிகத்தில் இல்ல. யார் கொண்டாந்து தெரியுமா, மார்வாடியை கொண்டாந்து விட்டுட்டு என்ன பண்ணிட்டா, நாடாருக்கு எதிராக இந்த பிஜேபி அரசு இருக்கிறது நாடாருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசைன்னு அங்க போயிட்டாங்களா, ஐயோ இந்த தமிழ்நாட்டை வானான்னு ஆந்திராவுக்கு போயிட்டாங்கள, அவங்க ரெண்டு பேரும் பதவி கொடுத்து நாடார் வாழ்க்கையில நடத்துறாங்க, நாடார் வணிகத்தில் இல்ல. ஏன் நம்ம இங்க மதுரையில, மதுரையில நம்ம பாண்டி பஜார் இருக்குல்ல, பாண்டி பஜார் மீனாட்சி பஜார் மதுரையில யார் மண்ணின் மண் சங்க தமிழ் வளர்த்த மண் இந்து இந்து நம்மெல்லாம் இந்து கோலம் போடுற பெண்கள்லாம் அலங்கோலம் ஆயிடுவீங்கன்னு நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் மிரட்டுறாரு. எப்படி கன்னியாகுமரியில் அவர் ஆனாரு அது மாதிரி அவர் மிரட்டுறாரு நாடார் சமுதாய மக்களுக்கு வணிகத்தில் காலி பண்ணிட்டு இந்த மதுரையில் இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு எந்த குடியுரிமை இல்லாம அமித்ஷா சொந்தத்தாரலா இருக்கிற மார்வாடிகள் பாண்டி பஜார்லயோ மீனாட்சி பஜார்லயோ மார்வாடி வணிகம் செய்வதற்கு உறுதி இல்ல, நீ இந்து பூரா வெளியே நிப்பாட்டு இங்க மெங்கு பாலத்தில் பாய் கிட்ட சட்டை போடுறான். இப்ப சொல்றேன் இந்த செய்தி சொல்லி முடிக்கிறேன், இந்த பிரச்சாரம் இந்த அரசுகளை ஆட்டங்கணம் வச்சு நம்மளோட நோக்கம் என்ன தெரியுமா, மத்திய அரசு இருக்க மாநில அரசு, இந்த மாநில அரசை நம்ம நிர்பந்திக்கணும். மற்ற மாநிலத்தில் கூட சொல்லிட்டாங்க, எனக்கு வெட்கமா இருக்கு, அவமானப்படுறது. சமூக நீதியின் மண் பெரியார் மண் பிஜேபி அரசை இந்தியாவுக்கே கத்து கொடுத்த மண்ல சிஏவுக்கு நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லலைங்க. பிஜேபி நம்ம கர்நாடகத்துல பிஜேபி முதல்வர் எடப்பாடி கூட சொல்லிட்டாரு, பிஜேபி எல்லாம் வந்துதாங்க எடப்பாடி எல்லாம் ஒண்ணுதான் அவரு கூட சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க, எடப்பாடி நாட்டின் மாபெரும் அரசியல் சட்டத்தை கொடுத்த தலைவர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரை அவர் எப்படி சொல்றாரு பாப்போங்கிறார், அது வர மறந்துட்டாங்க. அதாவது இந்த நாட்டில் பார்ப்பன சாதி கண்ணோட்டம் கொண்டவர்கள் கூட அம்பேத்கர் சிலையை தான் இடிக்கிறாங்க. ஆனா நம்ம முதல்வர் இந்த அரசியல் அம்பேத்கருக்கே மரண தண்டனை கொடுத்துட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இது வெக்கமா இருக்கு. எவ்வளவு பேசுற சொல்றேன், என் மண் பெரியார் மண் சமூக நிதி என் மண். இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, தேனியில கூட்ட ரெட்டையில் நின்று ஜெயிச்சிட்டு ஒரே ஒரு தொகுதி, மற்ற தொகுதியில அது கூட ஜெயிக்க முடியல. அவ்வளவு வீடு கொண்டு எவனோ ஓட்டு போட்டா நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், நம்ம கரெக்டா தான் ஓட்டு போட்டோங்கிற பெருமையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா ஊர்லயும் சொல்றான், என் ஊர்ல என் முதல்வர்கள் சொல்ல மாட்டாங்கிற அவமானம் எனக்கு பிடித்து திங்குறதோட நம்ம இப்ப சொல்றேன், இந்த அரசு மக்கள் வந்துட்டாங்க, பெண்கள் திருக்கி வந்து வருவாங்களா, இவங்க குலாம் மக்கள் வருவாங்களா,
எங்கேயாவது நம்ம தோழர்கள் போய் அல்தாப்பு மற்ற தோழர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்து பேசுறதா தான் அவங்க அம்மா அவங்க கணவர் அல்லது அவங்க அக்கா தங்கச்சியா ஏடா தம்பி ஏடா மகனே ஏங்க அதெல்லாம் போறீங்க அவன் மோசமானவனுங்க ஏதோ அவனை படுகொலை பண்ண எவ்வளவு படுகொலை பண்றான் இவங்க ஏதாவது பண்ற போறாங்க வேணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தாய்மார்கள் இப்ப என்ன தெரியுமா இருக்குது என்ன பண்ணிருக்காங்க சிஏ எதிர்ப்பு கூட்டம் என்ன எதிர்ப்பு கூட்டத்துக்கு பையன் கிளம்பினா நம்ம இஸ்லாமிய தாய்மார்கள் சொல்றாங்க டே தம்பி இருறான் நான் வர்றேன்னு முதல்ல ஏறி வளர்ந்து வராங்க பாத்தியா அவ்வளவு சிறப்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொன்னா அப்படியே ஒட்டுமொத்தமா மக்களை முஸ்லிம் ஒற்றுமை இந்து முஸ்லிமின் ஒற்றுமை முஸ்லிம் எவ்வளவு பேர் இருக்கிறான்னு நமக்கு காமிச்சது அமித்ஷா மோடி தான் பாராட்டுவாங்க என்ன என் தாய்மார்கள் வந்துட்டாங்க என்னோட இஸ்லாமிய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லா வீதிக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க என் இந்து சகோதரிகள் தாய்மார்கள் அந்த பக்கம் வந்துட்டாங்க என் இஸ்லாமிய தாய்மார்கள் பர்தா போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா என் இந்து சகோதரிகள் அந்த பக்கம் கோலம் போட்டுக்கிட்டு அடி இந்த சிஏ என்ஆர்சிக்கு இந்து இஸ்லாம் பெண்கள் வீதியில் இறங்கிட்டாங்க கோலம் அது இது போட்டு அடுத்த கட்டத்துக்கு ஆட்டம் வந்திருக்குது இதை நாம் வீழ்த்தியே தீர்வோம் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் ஜனநாயக முறையில் போராடி இப்பவும் சொல்றேன் இஸ்லாமியர்கள் குரான் பிரகாரம் நாட்டு ஆளும் சொல்லல நீங்கள் தேச விரோதிகளாக இருந்து கொண்டு அரசியல் சட்டத்துக்கு எதிராக வாழ்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் தேச பற்றலாக இருந்து கொண்டு தலைவர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்ட பிரகாரம் தான் வாழணும் சொல்ற நாங்கள் தேச விரோதி நீ அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கிற நீ தேச பற்றாருனா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்